நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம உறவுக்காரவங்கெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் டைமில் நம்மளை முதல்ல பிடுங்கி போட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இந்த கருவேப்புள்ளியும் ஒன்று. எப்பப்பெல்லாம் சாப்பாடு செய்கிறோமோ அப்பப்பெல்லாம் முதல்ல போட்டு தாளிப்போம், தேவையில்லைன்ற போல் தட்டில் எடுத்து உரமா வச்சிருவோம். அவங்க பேர் பேர் வைக்கலையா? பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஆமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? என்னங்க இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? பேர் வைக்காத பாட்டி இந்த உலகத்துல ஒருத்தவங்க டிவில வருமா? ஆ வரும் பாட்டி. சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அங்க பாருங்க, அதோ ஆத்துக்கு அந்தாண்டா வரேன். எங்க இருந்தாலும் வராங்க, பஸ்ஸுக்கு காசு கொடுத்து டெம்போலாம் வச்சுட்டு. ஆ குறுக்கால நான் நடந்து வந்து பிசினஸ் பண்றேன் பாருங்க, எங்களை மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கம்மி பண்ணல இல்ல காசு கிசு கொடுக்கலன்னு டக்குனு அறுவார் எடுத்து வெட்டிடுவாரா? கேட்போம் வாங்க. எங்க இருந்து வரீங்க? ஆத்தூர்ல இருந்தா வரீங்க? நச்சமா டிவில இருந்து வந்து வீடியோ எடுக்கும் வியாபாரம் நல்லா ஓடும். ரசம் வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், சட்னி அரைக்கலாம், அழுகி போச்சுனா தூக்கி கீழே போடலாம். தக்காளி எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. யாரை யாரையாவது பிடிக்கலன்னா மூஞ்சில கூட விட்டேறலாம். இதுதான் உண்மை. Hey guys, welcome back to your channel. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெடிஷனல் 24. நான் உங்க விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய சந்தைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த சந்தை நடக்கிறது தெரியும். ஸோ இந்த ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிதம்பரத்துலேருந்து கொள்ளிடம் போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளிடம் பாலம் பிரிட்ஜுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு கரை ஒன்று போகும். அந்த கரையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தை நடக்கும். ஸோ இந்த சந்தை எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு முறை செவ்வாய்க்கிழமையில் நடக்கும். ஸோ நீங்கள் இந்த சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு பை நிறையா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் இருந்தாலே போதும், உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு வாரத்துக்கான காய்கறி சாமான்களை வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வராங்கன்னா, விருதாசலம், உளுந்தூர்பேட்டை, காட்டுமன்னார்குடி, நெய்வேலி, வடலூர், அப்புறம் இந்த சைடு சீர்காழி, இங்கேருந்து இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவங்கவுங்க தோட்டத்தில் விளையக்கூடிய விளைச்சல்களை இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த சந்தையில் விற்பாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு கத்திரிக்காய், அப்புறம் நாட்டு வாழைப்பழம், அந்த மாதிரி கொஞ்சம் அவங்க வயல் அந்த அது அவங்க நிலத்துலேருந்து விளையக்கூடிய பொருட்களை நிறைய பேர் இங்கே வந்து விற்பாங்க. ஸோ நீங்கள் பேரம் பேசி வாங்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஏலம் விடுவாங்க, அந்த வாழைப்பழம் போன்ற மாதிரி ஒரு பொருட்கள்லாம் ஏலம் விடுவாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு வ்ளாகாக எடுத்து காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் இந்த சந்தைக்கு வரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் மதியம் ஒரு 4 மணிக்கு, அதாவது சாயங்காலம் ஒரு 4 மணிலேருந்து நைட்டு ஒரு 9:30-10 மணி வரைக்குமே இந்த சந்தை வந்து நடக்கும். ஸோ வாங்க, சந்தையில் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க, அதோட ரேட்லாம் என்னென்னா, அவங்க எந்தெந்த ஊர்லாம் வந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த சந்தையில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் நம்ம ஊர் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய காய்கறி மார்க்கெட்லாம் வாங்கினீங்கன்னா டபுள் மடங்காக இருக்கும். ஆனால் இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட்ட ஃபை ஃபுல்லாக அழுட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துருங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கடைக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த கடை யாருதுன்னே தெரில, இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, எல்லாருமே பார்ட்னர்ஷிப் பண்ணா.
உங்கள் தானே கடை, உங்கள் தானே கடை, வாங்கண்ணா இங்கே வந்து நில்லுங்கண்ணா, வாங்கண்ணா அட வாங்கண்ணா. அப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், பேசுங்க. பல பழம்லாம் ரேட்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும். தெரியுங்களா? சரி சொல்லுங்கள், சொல்லுங்கண்ணா, எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள்? நெய்வேலிலேருந்து. நெய்வேலிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா? அப்பா அங்கே பார்த்துக்கோங்க மக்களே, நெய்வேலிலேருந்து இந்த வியாபாரத்துக்காக கிளம்பி வந்திருக்கிறாங்க. சொல்லுங்கண்ணா, இதெல்லாம் என்ன என்ன பழம், இதெல்லாம் எவ்வளோ? ஆரஞ்சு ஆ 160 ரூபா விலை போடுவோம். ஆ மக்கள் கேட்டாங்கன்னா 150 ரூபாய் கொடுத்துருவோம். 150 ரூபாய் கொடுத்துருவாங்க. வெளியில் மார்க்கெட்லலாம் எவ்வளோ இது வரும்? வெளியில் ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டில் வந்துட்டுருவோம். ம், ஆப்பிள்லாம் எப்படி? ஆப்பிள்லாம் 200 ரூபா, 180. ஆ அது மக்களை பார்த்து மக்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம். ஓ, மக்கள் அதிகமாக வர வர ரேட்டை கம்மி பண்ணுறீங்க? ஆ புரியல. ஆ மக்கள் வந்து கொஞ்சம் 10 ரூபா கம்மியாக வரும். புரியுது புரியுது. கிராமத்து மக்கள்னா அந்த மாதிரி அவங்க ஸ்டைல பார்த்துட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணிடுவோம். ஓ, இதெல்லாம் என்ன இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குது திராட்சை, இதெல்லாம் என்னது? இது வந்து பச்சை திராட்சையிலே வந்து சீட்டு உள்ளது. சீடு உள்ளது? சீடு உள்ளது, விதை உள்ளது. ஓ, இதில் விதை இருக்குமா? ஆமாம். ஓ, இது எவ்வளோ கிலோ? இது வந்து இது கிலோ 100 ரூபா. 100 ரூபா, 80 ரூபாய்க்கும் கொடுத்துருவோம். ஸோ மக்களே, இங்கே வரக்கோங்க, என்ட்ரன்ஸில் வந்தோடனே நம்ம அண்ணன் கடை இருக்குது, வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பேரம் பேசி வாங்கிட்டு போங்க. நாங்கள் அடுத்த கடைக்கு போவோம். அடுத்தபடியோ ஒரு பழக்கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்சிங்கனாலே ரெண்டு சைடுமே நல்ல பிரம்மாண்டமாக பழக்கடை வச்சுக்கிறாங்க. சிதம்பரத்தை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே இருக்கும். வாங்க, இந்த கடையில் உள்ள அண்ணங்கிட்ட கேட்போம். வணக்கண்ணா, எந்த ஊர்ண்ணா நீங்கள்? வடலூரா? என்னங்க எல்லாம் வடலூர் நெய்வேலி இந்த மாதிரியே வராங்க? சொல்லுங்கண்ணா, பழம்லாம் எப்படி, என்னென்ன ரேட்டு, மார்க்கெட்டுக்கும் இங்கேக்கும் எப்படி இருக்கும், வித்தியாசம் இருக்குமா, மக்கள் வரலாமா? தாராளமாக வரலாம். ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு விலை வைப்பாங்க. ஒரு ஊரில் கம்மியாக வைப்பாங்க, ஒரு ஊரில் அதிகமாக வைப்பாங்க. ஒரு ஒரு ஊரை பொறுத்தளவு வைப்பாங்க. இதெல்லாம் எப்படி, நான் இது வந்து தனியாக உற்பத்தி பண்ணுறதா இல்லை அந்த நார்மலாக எல்லா பழக்கடையிலையும் வருமே அந்த மாதிரி தான்? ஆமாம், பெங்களூர்லேருந்து இங்கே திருச்சிக்கு வந்துடும். நாங்கள் போய் திருச்சியில் வாங்கிடுறோம். திருச்சியில் வாங்கி வாங்கிட்டு விற்போம் சந்தைக்கு. சந்தைக்கு? ஓ, எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே போடுறீங்க கடை? நாங்கள் 2 வருஷமாக இருக்கிறோம் இந்த இடத்துலயா. சந்தை ஆரம்பிச்சுலேருந்து போடுறோம். எத்தனை வருஷமா இருக்கு சந்தை? அதெல்லாம் யாருக்கு, நம்ம சந்தை ஆரம்பிப்பா. இங்கே பாருங்க மக்களே, 50 வருஷமா தொழிலில் இருக்காங்களாம், சந்தை ஆரம்பிச்சதுலேருந்து இந்த கடையில் இருக்காங்களாம். ஸோ மறக்க வந்தீங்கன்னா இந்த கடையிலையும் கேட்டு பாருங்க. ஒரு ஒரு கடைக்கும் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசம் ஆகும். ஓகேண்ணா, நன்றிண்ணா. நான் டிவிலேருந்து வந்து வீடியோ எடுக்கிறோம். உங்கள் வியாபாரம்லாம் நல்லா ஓடும். சொல்லுங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? பண்ருட்டிலேருந்தா? பண்ருட்டியில் முந்திரி எப்படி உங்கள் தோட்டத்துலேருந்து வளையுமா? இது காடாம்புளியூர், அங்கே முந்திரி தான் ஃபேமஸ். காடாம்புளியூர், இது எப்படி நீங்கள் வாங்கி விற்கிறீங்களா இல்லை உங்கள் தோட்டத்தில் விளையிறதா? தோட்டத்தில் அங்கே பண்ருட்டியில் கம்பெனி இருக்குது. இப்போ இப்போ நாங்கள் போய் டேரெக்டாக வாங்குறதுக்கும் நீங்கள் போய் டேரெக்டாக வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்குனா ஒரு ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் நிறைய டடை போய் வாங்குறதுனால. இது எவ்வளோ முந்திரி? 450 ரூபா, 500 ரூபா, 600 ரூபா, 1000 ரூபா இருக்குது. ஓ, இது இதெல்லாம் இவ்வளோ? இது 1/2 கிலோவா? 1/2 கிலோ 400 ரூபா. இது உடச்ச முந்திரி? உடச்சது 350 ரூபா. அங்கே தான் 400 ரூபா. ஓ, இது 500 ரூபா? 500 ரூபா. அங்கே ஆ நாங்கள் இங்கே வாங்கி வந்து வேறு விலை வச்சு விற்கணும். ஓ, இது எவ்வளோ வரும்? இது எவ்வளோ கிலோ, எவ்வளோ ரூபா? 200 ரூபாய்க்கு. இது எத்தனை கிலோ? 1/2 கிலோவா? 1/2 கிலோ கொஞ்சம் கூட வரும். 1/2 கிலோ கொஞ்சம் கூட வரும். அவள் பாருங்கள் மக்களே, பாருங்கள் பாட்டியை பாருங்கள், இந்த வயசுலேயும் வந்து தன்னம்பிக்கையோடு வந்து வெயிலில் வேகாத வெயிலுங்க, ஸ்ட்ரீட்டு கூட இல்லை, அப்பையிலேருந்து வெயிலில் தான் வந்துருக்கீங்க பாட்டியே. மெட்ராஸோடு போய் வரேன். ஆ, நான் அங்கே 10 வருஷமாக வைக்கிறேன். அப்படியா? உங்கள் பேர்? எங்களுக்கு பேர் வைக்கலையே தாத்தா. பேர் வைக்கலையா? என்னங்க இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பேர் வைக்காத பாட்டி இந்த உலகத்தில் இவங்க ஒருத்தவங்க தான். வல்லம்படுகையில் சந்தையில் இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமையில் மறக்காம போவாங்க. பாட்டிக்கிட்ட முந்திரி வாங்கிட்டு போங்க. ஓகே பாட்டி, நன்றி. ஸோ மக்களே, நம்ம இந்த சந்தையில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பொருட்களாக தான் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இப்போ வந்து இந்த அருவாமனை கத்திலாம் வச்சுக்கிறாரு ஒரு அண்ணன், அவர்கிட்ட கேட்போம். அங்கேக்கும் டவுன்லேயும் இங்கேக்கும் எவ்வளோ ரேட்டு விற்கிது, எவ்வளோ கம்மி பண்ணுவார், கம்மி பண்ணல இல்லை காசு கிசு கொடுக்கலன்னா தக்கன அருவாறு எடுத்து வெட்டிடுவாரா கேட்போம். வாங்க அண்ணா. வணக்கண்ணா. வணக்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? புவனகிரிலேருந்து. புவனகிரிலேருந்து எத்தனை வருஷமாக இந்த தொழில் பார்க்குறீங்க? 10 வருஷம். இந்த இடத்துல எத்தனை வருஷமாக கடை போடுறீங்க? 10 வருஷமா. இப்படி கத்திலாம் அருவாலாம் எவ்வளோ ரேட்டு? 50 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு. ஆ, ஒன்று நல்ல கத்தியாக இருந்தால் 300 ரூபா, 250 ரூபா, 400 ரூபா. சுமாரான கத்தியாக இருந்தால் 150 ரூபா, 200 ரூபா. ஓ, இப்போ இப்போ இரும்பு விலை கூடிச்சு அதுக்கேற்ற மாதிரி அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்மக்கிட்ட எல்லா வேலையுமே கம்மியாக தான் இருக்கும்.
ஓகே, உங்கள் பேர்? மூர்த்தி. மூர்த்தி. ஸோ மக்கள் இங்கே பாருங்கள், வந்தீங்கன்னா மூர்த்தி அண்ணன் கடை ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிறாங்க. நீங்கள் மறந்து சப்போஸ் வந்துட்டீங்க பைக்கி எடுக்கலன்னா, அதை பாருங்கள் கட்டை பை கூட வச்சுருக்கிறாரு. வந்து வாங்கிட்டு இருக்கிற ஜாமான் என்னெல்லாம் வேணுமோ வாங்கி அள்ளி போட்டு போகலாம். உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் இருக்குது மூர்த்தி அண்ணன் கடை, மறக்காமல் வாங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஸோ மக்களே, இதோ பாருங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இந்த தின்பண்டம் இல்லாத ஊடே இருக்காது. இந்த தின்பண்டம் அட்லீஸ்ட் ஒரு சில்வர் டப்பாவிலையாவது எல்லோரும் போட்டு வச்சுருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உசிரே போயிடும் சில பேருக்கு. அந்த மாதிரியான தின்பண்ட கடைக்கு தான் வந்திருக்கிறோம். வணக்கையா. வணக்கம். வணக்கம். எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் போனகிரி. போனகிரிலேருந்து வரீங்க. உங்கள் பேர்? சுப்பிரமணியன். எத்தனை வருஷமாக இந்த இது பார்க்குறீங்க? 30 வருஷமாக. 30 வருஷமாக இதே தான். இது எப்படி நீங்களே போட்டு எடுத்து வரீங்களா, இல்லை ஃபேக்ட்ரிலேருந்து வருதா? ஃபேக்ட்ரி குறிஞ்சிப்பாடி. குறிஞ்சிப்பாடியிலேருந்து வருது. இதே இது ஒன்று ஒன்றும் எவ்வளோ ரூபா? ஒன்று வந்து 10 ரூபான்னு விற்கிறோம் எல்லாமே. ஆ, 10 ரூபா. அதுக்கு கிராம் ஏதாவது இருக்கா? ஆ, 60 கிராம். 60 கிராம், 10 ரூபா. 1 கிராம். அதுக்கு தகுந்த மாதிரி விற்றுப்போம். ஓ, ஸோ ஓகேம்மா. ஸோ மக்களே, இங்கே பாருங்கள், இங்கே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான தின்பண்டங்களை நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஆனால் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் கடை இருக்குது. வந்தீங்கன்னா அந்த 60 ரூபா கடைக்கு அப்படியே பக்கத்து கடை, நம்ம சுப்பிரமணியன் கடை, மறக்காமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு அப்படியே 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலே அம்மா வரும் தின்பண்டம், மறக்காமல் வாங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. அதுக்கு அடுத்தபடி எங்கே வந்துருக்கோம்னா, முட்டை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் இது என்ன முட்டை? நாட்டுக்கோழி முட்டை வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கடைக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த மிச்சர் கடைக்கு அப்படி எழுத்தாப்பிலே சொல்லுங்க அக்கா, உங்கள் பேர்? எங்கேருந்து வரீங்க? ஆத்தூர்லேருந்து வரீங்க, நஜமா? ஸோ இந்த அக்கா வந்து ஆத்தூர்லேருந்து வராங்களாம். எப்படிக்கா இது உடையாமல் எப்படி எடுத்து வரீங்க? அங்கே உடஞ்சிடு, அது ஒன்றுக்கு ஒன்று அப்படியே இதாகி உடையும். இது எப்படி உங்கள் இதுலேருந்து உற்பத்தி பண்ணுறீங்களா? வாங்கி தான். எவ்வளோ ஒரு முட்டை? 8 ரூபா. இது எப்படி கூறு கூறாக கட்டி வச்சுருக்கீங்க? 10 முட்டை 80 ரூபா. ஸோ மக்களை இதை பாருங்கள், வந்தீங்கன்னா என்னக்கா பேர் சொன்னீங்க? இளவரசி. அக்கா எப்பயுமே வருவீங்களா? எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க ஆத்தூர்லேருந்து? சந்தை போட்ட காலத்தில். இந்த சந்தை எப்போ போட்டாங்கன்னே தெரியல, யாருக்குமே தெரியல. 20 வருஷத்துக்கு முன்னாலேருந்து இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ வந்தீங்கன்னா வாத்து முட்டை, நம்ம ஊர் சிதம் நாட்டுக்கோழி முட்டை நம்ம ஊர் சிதம்பரத்தில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். வந்து வாங்கிட்டு போங்க. ஒரு முட்டை 8 ரூபாயும். ஓகேக்கா, நன்றிக்கா. ஓகே. ஸோ மக்களே, இதோ பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது இந்த பலாப்பழம். இந்த பலாப்பழத்தில் அவ்வளோ நன்மை இருக்குது. எப்பா இங்கே பாருங்கள் மக்களே, பலாப்பழத்தை எவ்வளோ அழகாக ஒரே அழா பிளந்துட்டாங்கன்னு அங்கே பாருங்கள், சூப்பருங்க, வேற லெவல். அக்கா எந்த ஊர் கடைங்க? வல்லம்படுகை. வல்லம்படுகை இதே ஊர் தானா? எப்படி இந்த இதெல்லாம் உங்கள் இதுலேருந்து விளைச்சல் வருதா? இல்லை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தா எவ்வளோ அது எப்படி எப்படி கொடுப்பீங்க? காய்கறி 30 அரை கிலோ. ஒரு பழமாவும் எடுத்துக்கலாம். பழமா வாங்கினா எவ்வளோ வரும்? 250 ரூபா. மக்களே பார்த்துக்கோங்க, பலாப்பழம் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த அக்காவும் அண்ணனும் இருப்பாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. ஓகேக்கா, நன்றிக்கா. ஸோ மக்களே, இதோ பாருங்க, அடுத்ததா மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதுன்ற பாட்டில் ஃபேமஸ். அதுக்கு முன்னாடி எவ்வளோ மல்லிப்பூ, மதுரை போனாலே மல்லிப்பூ, அந்த மாதிரி எல்லா பூ வெரைட்டியும் வச்சிருக்கிறாங்க. காட்டி வணக்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? அங்கே பாருங்க, அதோ ஆத்துக்கு அந்தாண்டா வரேன். எங்கேருந்து தான் வராங்க? பஸ்ஸுக்கு காசு கொடுத்து டெம்போலாம் வச்சுட்டு. ஆ, குறுக்கால நான் நடந்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் பாருங்க, எங்களை மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க, ஆத்தையே காட்டுறாங்களா. உங்கள் பேர் என்ன பாட்டி? உங்கள் பேர்? இந்த ஊர் தானா? எத்தனை வருஷமா இங்கே வந்து பூ வித்துட்டுருங்க? ஒரு முழம் எவ்வளோ? மல்லிப்பூ ரெண்டுமே 20 ரூபா பாருங்க. ஆத்துக்கு பக்கத்துல இருந்தா வராங்க பாட்டி, வேணா உங்க வீட்டுக்கு கூட போலாம். இது பூலாம் எப்படி நீங்க வாங்கி வச்சு கட்டுறீங்கல்ல? ஓ, அது யார் வாங்கிட்டு வருவா? நீங்களே போய் வாங்கிட்டு வந்து நீங்களே கட்டுறீங்க. பாருங்க, எவ்வளோ பேர் வயசானவங்களை ஊர்லலாம் வயசான அவ்வளோதான் அவ்வளோதான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. இங்கெல்லாம் வயசானாலும் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மறக்காமல் வந்தீங்கன்னா பாட்டி உங்கள் பேர்? ஆ, சோறு போட ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஆமாம். ஆ, உங்களுக்கு பசங்களாம்? நீங்கள் மட்டும்தானா? சூப்பர். சாம பாட்டி வர மக்களுக்கு நம்ம சேனல் பார்த்து வந்தாங்கன்னா நல்லா பூ நல்லா கட்டி நல்லா பிரம்மாண்டமாக கொடுங்க, வரட்டுமா? அடுத்தபடியாக பூண்டு கடைக்கு வந்திருக்கிறோம். ஸோ பூண்டு கடை வந்து எப்படி எப்படி என்னென்ன ரேட்டுன்றதை கேட்போம். அண்ணா வணக்கம்ணா. வணக்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? சிதம்பரத்துலேருந்து. சிதம்பரத்துலேருந்து வரீங்க. எத்தனை வருஷமாக இங்கே வந்து சந்தையில் கடை போட்டுருக்கீங்க? 7 வருஷமாக. 7 வருஷமாக போட்டுருக்கீங்க. பூண்டு எவ்வளோ ஒரு கிலோ? 200, 160, 240.
ஓ, அது சிதம்பரம் ரேட்டுக்கு தான் கொடுப்பீங்களா இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுப்பீங்க? சிதம்பரத்தோட 20 ரூபா கம்மியாக பண்ணி விடுவோம். அப்படியா? கிலோவுக்கு பாருங்க மக்களே, சிதம்பரத்தோட கிலோவுக்கு 20 ரூபா கம்மி பண்ணுறாங்க வல்லம்படகு சந்தையில். உங்கள் பேர்னா? ராஜேஷ் கண்ணன். ராஜேஷ் கண்ணன். அப்படியே உள்ளே வந்து அப்படியே ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா ரெண்டாவது பூண்டு கடை, அண்ணனோட கடை, மறக்காமல் வந்து வாங்கிட்டு போங்க. ரொம்ப நன்றிண்ணா. பாருங்க அடுத்தபடியா, காட்டில் எப்படி எந்த காட்டுலேயுமே புளி இல்லாமல் இருக்காதோ அந்த மாதிரி நம்ம வீட்லேயுமே புளி இல்லாத வீடியோ பார்க்க முடியாது. ஏன்னா குழம்பு வைக்கிறதுக்கு புளி தான் ரொம்ப மெயின். அப்பேற்பட்ட புளியை வந்து வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு அண்ணா, அவங்கள்ட்ட கேட்போம். அண்ணா வணக்கம், எந்த ஊரில் இருந்து வரீங்க? அப்பா சேமரத்தில் இருக்கேன், நான் மணப்பாறை. சேமரத்தில் இருக்கான், சேமரத்துல இருந்து இங்கே உனக்கு புளி வைக்கணும், மணப்பாறைலேருந்து வரவழைச்சி இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஓ, எவ்வளோ புளிலாம்? 100 ரூபா, 120 ரூபா. அது என்ன புளி, இது என்ன புளி? அது நாட்டு கொஞ்சம் புளிப்பாக இனிப்பாக இருக்கும், இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், 120 ரூபா. இப்போ மணப்பாறையிலேருந்து வர வச்சு நீங்கள் இது பண்ணி சுத்தம் பண்ணுறீங்க? சுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அங்கேருந்து சுத்தம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே புளி, ஓ, மணப்பாறை புளி பேர். பேரே மணப்பாறை புளி தான். ஆமாம், அங்கே விளையிறது. அங்கே விளையிறது. உங்கள் பேர்னா? ராஜலிங்கம். ராஜலிங்கம் அண்ணா, இதை பார்த்துக்கோங்க, புளி வந்து 100 ரூபா 120 ரூபா சொல்கிறாங்க, ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. மறக்காமல் வந்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஸோ மக்களே, அடுத்தபடியாக உள்ளூர் சமையல்லேருந்து வெளிநாட்டு சமையல் வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் தேவையானது இந்த வெங்காயம் தான். வெங்காயம் இல்லைன்னா ஒரு காயமும் பண்ண முடியாது. அந்த மாதிரியான வெங்காய கடைக்கு தான் வந்திருக்கிறோம். அண்ணா வணக்கம், எந்த ஊர்லேருந்து வரீங்க? வடலூர்லேருந்து வரீங்க. எத்தனை வருஷமாக இங்கே வந்து சந்தையில் கடை போட்டுருக்கீங்க? இப்போ அவ்வளோ இருந்து இது எப்படி, இதெல்லாம் வெங்காயம் எப்படிண்ணா நீங்கள் வாங்கிட்டு வந்து விற்கிறதா இல்லை? எங்களுக்கு வந்து குடோன் வந்து வல்லூரில் இருக்குது. ம், பெரிய குடோனு, எஸ்எஸ்கேன்ட்டு பேர். அவங்க ஓனர் லோடாக வாங்கி வந்துடுவாங்க, அங்கேருந்து நாங்கள் வந்து சந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றது. ஓ, டெம்போவில் வச்சு எடுத்துகிட்டு வருவீங்க. ஓ, சூப்பர் சூப்பர். எவ்வளோ வெங்காயம்லாம்? எங்களுக்கு வந்து பெங்களூர், ஒசூர், இது தாவணிகரா, பூனா, அந்த மாதிரி இடத்துலேருந்து எங்களுக்கு வருது. அங்கேருந்து இறங்கிடும். ஆமாம், எங்கள் ஓனர் நேராக போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து இங்கே நாங்கள் எல்லாம் வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பிரிச்சுப்பீங்க. பாருங்க மக்களே, எந்தெந்த ஊர்லேருந்தோ வந்து அது ஒரு இடத்துக்கு வந்து அங்கேருந்து ஒரு 10 பேர்கிட்ட பிரிச்சுட்டு வந்து இதுக்கப்புறமா அவங்கவுங்க மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. எவ்வளோண்ணா பெரிய வெங்காயம், எவ்வளோ கிலோ? இது 20 ரூபா போடுறோம். 1 கிலோ? ஆமாம். இது சின்ன வெங்காயம்? சின்ன வெங்காயம் வந்து 40 ரூபான்னு போடுறோம். ஓ, மக்களே பெருசை விட சின்னது தான் இன்றைக்குமே காசு அதிகம், அதில் டேஸ்ட்டும் அதிகம். உங்கள் பேர்ண்ணா? சண்முகன். சண்முகண்ணா? ஓ, சண்முகண்ணா கடை, எஸ்எஸ்கே குரூப்ஸ் தான். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா புளி கடைக்கு அப்படியே ஏத்தாப்புலேயே இருக்குது அண்ணன்னு கடை. ஆ, ரெண்டு கடையே இருக்குது அங்கேயுமே. ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போங்க. ரொம்ப நன்றிண்ணா. அதுக்கு அடுத்தபடியே அதை வருங்க, கூறு கட்டி நிறையா விற்றுருக்காங்க. இதில் வந்து கத்திரிக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, எலுமிச்சை மிளகா இருக்குது, அவரைக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் கூறு கட்டி வச்சுருக்குறாங்க, அவங்கள்ட்டலாம் நம்ம இன்னும் எடுக்கலை. ஸோ அதில் வந்து மொதப்படியாக ஒரு அம்மா இருக்கிறாங்க. வணக்கம்மா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? வல்லம்படுகை. வல்லம்படுகை தான். வல்லம்படுகைலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து போட்டிருக்காங்கப்பா. எத்தனை வருஷமாக போடுறீங்க கடை? இந்த ஆரம்பித்ததுலேருந்து போடுவோம். ஆரம்பித்ததுலேருந்து போடுறீங்க. இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் கத்திரிக்காய்லாம் உங்கள் கடையில் உங்கள் நிலத்தில் விளையிறது? வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து தான் விற்கிறீங்க. இந்த மாதிரி இந்த அவங்கவுங்க நிலத்தில் விற்கிறதும் இங்கே வந்து எடுத்து போடுறோம், எடுத்துகிட்டு வருவாங்க. ஓ, இதில் கத்திரிக்காய்லாம் எப்படி? இது கத்திரிக்காய் 20 ரூபா கிலோன்னு வாங்கணும். இது 25 ரூபா. வெண்டைக்காய் 20 ரூபா. பச்சை மிளகா 50 ரூபா. இது 50 ரூபா கிலோ. 50 ரூபா. ஓ, அது எடுத்துகிட்டு வந்துன்னா இப்போ இந்த கத்திரிக்காய் எவ்வளோ வரும்? ஒரு தட்டு 10 ரூபா. 10 ரூபா கூறு கட்டினா 10 ரூபா. 10 ரூபா. எல்லாமே 10 ரூபா தான். எல்லாம் 10 ரூபா. ஓ, இது மட்டும் 20 ரூபா. ஓ, சரி சரி சரி. ஸோ மக்களே, இதை பார்த்துக்கோங்க, ரேட்டெல்லாம் கேட்டுக்கோங்க. 10 ரூபா தான். எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லா சமைக்கலாங்க. 2 கூறு 3 கூறு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா 30 ரூபாய்க்கெலாம் நம்ம ஊரில் கத்திரிக்காய் வந்து கிலோ கணக்கு 1/2 கிலோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. உங்கள் பேர் பாட்டி? ம், உங்கள் பேர்? உங்கள் பேர் சேயம். ஓ, மறக்காமல் வந்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட வந்து வாங்கிட்டு போங்க. நன்றி பாட்டி. டிவியில் வருமா? ஆ, வரும் பாட்டி. ஆ, சரி. ஸோ மக்களே, இதோ பாருங்க, உள்ளே வர வர இன்னும் கடை நிறையா இருக்குது. பெரிய பெரிய கடைலாம் உள்ளே தான் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம இப்போ அடுத்தது வந்து தக்காளிக்கு போவோம். தக்காளியும் எல்லாருக்கும் தேவைப்படும். அதோட ரேட்டு எங்கேருந்து வராங்க அப்படின்றத கேட்போம். அதுக்கப்புறமா வேறு என்னென்ன போட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். வாங்க. ரசம் வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், சட்னி அரைக்கலாம், அழுகி போச்சுன்னா கீழே போடலாம். நல்லா பேசுறாரு. எல்லாமே செய்யலாம், எல்லாமே செய்யலாம். தக்காளிலாம் எதுவுமே செய்ய முடியாது. யாரை யாரையாவது பிடிக்கலன்னா மூஞ்சில கூட விட்டேறலாம். இதுதான் உண்மை. வணக்கம்ணா. வணக்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்க பேர்? நெய்வேலி. நெய்வேலிலேருந்து வரீங்க. எத்தனை வருஷமா இங்கே வந்து வியாபாரம் பண்றீங்க? சுமார் ஒரு 15 வருஷமா. அப்பா, இந்த தக்காளி வியாபாரம் மட்டும்தான்? வேற எதுலையும், வேற எதுவுமே கிடையாது. கிலோ 200 ரூபா தலை இதுதான், கிலோ 10 ரூபா தலை இதுதான். இதோட அஞ்சு போயிடணும், போயிட்டே இருக்கணும். இது வந்துங்க தக்கு, இது வந்து காலி. ஓ, தக்கு தக்கு வச்சுலாம் காலி காலி பண்ணுறோம்ல, இதுதான் தக்காளி. நல்ல ஒரு இருக்கு விஷயம் இதில் வருங்க. தெரியாது உங்களுக்கு டெஃபினேஷன், செம்மையான டெஃபினேஷனு. இது யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. வரும், எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம்.
ரொம்ப நன்றி. கிலோ எவ்வளோண்ணா இது? இப்போ சொன்னீங்களே 20 ரூபா விற்கிறோம், ஈவினிங் 10 ரூபா ஆகும். இது எப்படி வந்து உங்கள் இதில் விளையிறதா இல்லை வெளில லோட்லேருந்து எடுத்துருவோம்? வெளியிலேருந்து ஒசூர் கோளார் இங்கே வெளி மண்ணிலேருந்து தான் வருது. இது தரிசாமத்துக்கு வந்து நீ தக்காளி சுமார் தக்காளி தான் இன்றைக்கி பொறுத்த வரையும் சாயந்தரம் பெஸ்ட்டு 10 ரூபா தான் விற்போம். இது ஓ பாக்ஸுக்கு 200 ரூபா காலி தான் இன்றைக்கி, சுமார் 2000 நீ காலி ஆகும். ஒரு நாள் நாங்கள் நஷ்டப்படுவோம், ஒரு நாள் லாபப்படுவோம். இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணிக்க வேண்டியதான், அப்படி பண்ணிக்க வேண்டியதான், பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பாதையில போயிட்டு இருக்கு. அவ்வளவு தான், ஒன்றும் பெருசாலாம் என்ஜாய் பண்ண போற கிடையாது, எதுவுமே எடுத்துட்டு போற கிடையாது. என்ன காய்ச்சி போனோம், என்ன காய்ச்சி அவ்வளவுதான். அவ்வளவுதான், நல்லா ரொம்ப நன்றிண்ணா. ஓகே ஸோ மக்களே, இந்த பாருங்க, அதுக்கு அடுத்தபடியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க பெரியவங்க வரைக்கும் இந்த பகடாவை போட்டு காலி பண்ணுவாங்க, காலிஃப்ளவரு. அதுக்கப்புறம் ரொம்ப விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய முட்டைகோஸ், இது ரெண்டுத்தையும் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட கேட்போம். அண்ணா வணக்கண்ணா. சம பிசிங்க அண்ணா, இங்கே பாருங்கள் ரொம்ப பேர் வந்து அழுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்காரு. அடா மாங்காய் கூட விற்கிறாங்க, அங்கே பாருங்கள் மாங்காய் கூட அந்தாண்ட இருக்குது. அண்ணனை பிடிக்க முடியாது பிள்ளையா, என்ன அம்மா பிஸியாக இருக்காரு. அடங்க இங்கே பாருங்க, இருங்க கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் போட்டோம், அதுக்கப்புறம் எடுப்போம். அண்ணா வணக்கண்ணா. சொல்லு, எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் வந்து வடலூர். எந்த உங்கள் பேர்? என் பேர் சுரேஷ். எத்தனை வருஷமாக இங்கே வேலை பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு 10-15 வருஷமாக வேலை செய்வேன். இதே முட்டைகோஸ் இது காலிஃப்ளவர் முட்டை எல்லாம் விற்பான். ஒரு சந்தைக்கு, இந்த ஊர் சந்தைக்கு மட்டும் முட்டைகோஸ் காலிஃப்ளவர் இப்படி தான் விற்பான். ஓ, வேறு எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? வேறு சேத்தியத்தோப்பு, கும்ராட்சி, காரைக்கால், எல்லாம் ஊரும் போவோம். எல்லா ஊரும் போவீங்க. முட்டைகோஸ்லாம் இது முட்டைகோஸ் எவ்வளோ கிலோவா எப்படி? அது இப்போ வந்து கிலோ கணக்கு தான். அப்படி கிலோ கணக்கு சொன்னால் மக்கள் எடுக்க மாட்டாங்க, அதனால் இந்த பீஸ் கணக்கில் சொல்லிடுறது. இது வந்து 20 ரூபா 40 ரூபான்னு சொன்னால் அவங்க ஒரு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போடுவாங்க. ஓ ஓ ஓ, அதனால் காலிஃப்ளவர்லாம் இது காலிஃப்ளவர்லாம் எப்படி? காலிஃப்ளவர் கிலோ கணக்கு நம்ம ஏரியாவில் ஓடாது, கரைக்காலு கிலோ கணக்கு. இது வந்து பீஸ் கணக்கு தான் ஓடுவோம். இது பீஸ்லாம் எவ்வளோ? பீஸ் வந்து நான் 20-30 விற்பேன். இப்போ தச்சமே பூ வந்து இந்த மழையில் கொஞ்சம் அடிபட்டதால 20 ரூபா மக்கள் ஏதோ ஒன்றா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விற்றுட்டுருவோம். மாங்காலாம்? மாங்காய்லாம் 1/2 கிலோ 20, 1 கிலோ 30, 40 ரூபா விற்கணும் முறைப்படி. இப்போ விற்கணுங்கிறதால 20 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஓ, 1/2 கிலோ 20, 1 கிலோ 30. ஓ, மக்கள் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பீங்க. அவ்வளோ கொடுத்துட்டு போக வேண்டியதுதான், அவ்வளோதான் வியாபாரம். சூப்பர். மக்களே, மறக்காமல் வந்தீங்கன்னா அண்ணா கிட்ட வந்து வாங்கிட்டு போங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. அதுக்கு அடுத்தபடியா வந்து புடலங்கா, பீட்ரூட்டு, அப்புறம் வந்து இது பேர் என்ன, சௌச்சவ்வு, கேரட்டு பாருங்க. அடுத்து வந்து முள்ளங்கி, கத்திரிக்காய், பீன்ஸு நிறைய வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி ஜாமானை நீங்கள் கம்மியான ரேட்டில் வந்து வந்தீங்கன்னா இங்கே வாங்கிட்டு போகலாம். ஸோ நம்ம ஊர் பக்கத்துலேயே நிறைய சந்தைகள் இருக்குது, இருந்தாலும் இந்த வல்லம்படுக சந்தை வந்து ரொம்ப நாளாக வந்து நான் எடுத்து போடணும்னு நினச்ச ஒன்று. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விலாகை போட்டாச்சு, மறக்காமல் வாங்க. ஸோ நம்ம ஊரில் அதுக்கு அடுத்தபடியாக வேறு என்னென்ன சந்தைலாம் நடக்க போகுதுன்றதை இதுக்கு அதுக்கப்புறமா வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம உறவுக்காரவங்கெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் டைமில் நம்மளை முதல்ல பிடிங்கி போட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க, அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இந்த கருவேப்புள்ளியும் ஒன்று. எப்பப்போலாம் சாப்பாடு செய்கிறோமோ அப்பப்போலாம் முதல்ல போட்டு தாளிப்போம், தேவையில்லைன்ற போல் தட்டில் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அப்பேற்பட்ட கருவேப்புள்ள கடைக்கு தான் வந்துருக்குறோம். சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் திருநாரையூருங்க. ஓ, திருநாரையூர். ஆமாம். ஓ, அந்த திருநாரையூர் பாருங்க மக்களையா, சூப்பர். அங்கேருந்து வந்து இங்கே கொள்ளிடக்கரையில் சந்தையில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். புதினா, மல்லி, கருவேப்பிள்ள வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா நான் வியாபாரம் பண்றீங்க? நான் வந்து ஒரு வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்படி வாங்கிட்டு வந்து இது பண்றீங்க? ஆமாங்க, நாங்க சந்தையில வாங்கிட்டு வந்து அப்புறமேல வியாபாரம் பண்றோம். ஓ, எவ்வளவு கொடுப்பீங்க மினிமம்? அதாவது கம்மியான விலைக்குனா எவ்வளவு கொடுப்பீங்க? 10 ரூபாய்க்கு கொடுப்போம். 10 ரூபாய்க்கு? ஆமா, 10 ரூபாய்க்கு புதினா, கருவேப்பிள்ள, கொத்தமல்லி மூணுத்தையும் கொடுத்துருவீங்க? மூணையும் கொடுத்துருவோம். இது மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது? வேற எதுமே கிடையாது, அது விவசாயம். இத முடிச்சிட்டா, சந்தையை முடிச்சிட்டா விவசாயம் பண்ணுவோம். ஓ, சூப்பர். இப்போல இருந்து இந்த கருவேப்பிள்ள வியாபாரம் மட்டும் தான்? ஆமா, சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அறிவுமணி.
அறிவு மணி அண்ணா கடை உள்ள வந்தீங்கனாலே முத கருவேப்பிலை கடை இவங்களது தான். ஸோ மறக்காம வந்தீங்கன்னா வாங்கிட்டு போங்க, ரொம்ப நன்றிண்ணா. ஸோ மக்களே, அதுக்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியம், இந்த மளிகை ஜாமான் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மளிகை ஜாமான் கூட இங்கே விற்கிறாங்க. வணக்கம்ணா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? மீன்ஸ்வீட்லேருந்து. ஓ சூப்பர் சூப்பர், அங்கேருந்து வந்து வியாபாரம் பண்ணுறீங்க? எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? அப்பா இருக்கிறவங்க வந்து வியாபாரம். ஓ, இல்லை என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்க? கடுகு, வெந்தயம், ஜீரகம், கடலைப்பருப்பு, மத்தல் ஐட்டம், எண்ணெய் ஐட்டம் எல்லாம் இருக்குது. இப்போ மற்ற கடைக்கும் இங்கே இங்கேக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? எல்லாத்தோட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும். இப்போ வெந்தயம்லாம் எவ்வளோ காய்க்கிலோ? காய்க்கிலோ 30 ரூபா. ஓ, காய்க்கில் கடுகு 25 ரூபா. வெளியிலனா அது பார்த்து வச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு மொத்தமாக சேலம் அந்த மாதிரி இடத்துல வரும்? நீங்கள் இது வச்சுருக்கீங்க, குடோன் வச்சுருக்கீங்க. ஓ சூப்பர். உங்கள் பேர்? புவனேஷ் பாபு. புவனேஷ் பாபு. ஸோ இவரோட கடை மளிகை ஜாமான் கடை இது மட்டும்தான் இருக்குது? இது மட்டும்தானே? இது மட்டும்தான் இருக்குது. வந்தீங்கனாலே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அந்த புளிக்கடைக்கு பின்னாடி வச்சுருக்காங்க. மறக்காமல் வந்தீங்கன்னா வீட்டுக்கு எவ்வளோ மளிகை ஜாமான் வாங்கலாங்க, ரொம்ப கம்மி. அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, வந்து வாங்கிட்டு போங்க. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ஸோ மக்களே, நாங்களே கொஞ்சம் டயர்டாகிட்டோம், டீ விற்கிறாங்க. ஸோ டீயை குடிச்சிட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனல் ஏலம் விடுவாங்க, அதை போய் பார்ப்போம். 10 வருஷமாக பண்ணுறீங்களா இந்த இடத்துல டீ விற்கிறீங்களா? ஓ, எந்த ஊர் நீங்கள்? கொள்ளிடம். கொள்ளிடம், பாருங்கள் மக்களே, கொள்ளிடத்துலேருந்து வந்து 10 வருஷமாக இந்த வயசுலையும் தன்னம்பிக்கையோடு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. 10 வருஷமாக தான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக நம்பிக்கையோடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தானா? பாருங்க, இதோ பாருங்கள் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ பட்டியே பாருங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கடையிலெல்லாம் போய்ட்டு காசு கொடுத்து வாங்குறீங்க, இவங்கள போல் ஆட்களில் வந்து வாங்க. 20 ரூபா 30 ரூபா தான் நல்ல குவாலிட்டியாகவே வச்சுருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் வாங்கி போட்டிங்கனாலே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து வாங்குங்க. இந்த கப்பெல்லாம் எவ்வளோ பட்டி அழகாக இருக்குது பார்த்தீங்களா? 40 ரூபாய்க்கு சூப்பராக இருக்குது. ரசம் மொண்டு மொண்டு குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம், ஜூஸு குடிக்கலாம். இங்கே பாருங்க, அழகாக இருக்குது சொம்பு. இது எவ்வளோ? 60 ரூபா. அதை பாருங்க, இதெல்லாம் 60 ரூபா கொடுத்து வாங்குறதுல என்ன வந்தது? ஏன் அங்கெல்லாம் போகிறீங்க? இங்கே வந்து வாங்கி பாருங்கள், சொப்பு சாமான் வச்சுக்கிறாங்க. பாருங்கள், பசங்களுக்கு பிடிச்ச சொப்பு சாமான் பாருங்கள், பாக்கெட்லேயே இருக்குது சொப்பு சாமான். எவ்வளோ வச்சுருக்குறாங்க? இது எவ்வளோ? 100 ரூபா. இதோ பாருங்க, 10 பொருள் 100 ரூபா, 1 பொருள் 10 ரூபா. மறக்காமல் வந்தீங்கன்னா நம்ம பாட்டிகிட்ட வந்து வாங்கிட்டு போங்க. உங்கள் பேர் என்ன? ராஜேஸ்வரி பாட்டி இருக்கிறாங்க, வாங்க மறக்காம. பாட்டுமா பாட்டியே? அடே 60 ரூபா 40 ரூபா 30 ரூபா 30 ரூபா 30 ரூபா 30 ரூபாய்க்கு. ஸோ மக்களே, அதுக்கு அடுத்தபடியா இதோ பாருங்க, இங்க வந்து ஏலம் விடுவாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? ஸோ இங்கதான் வாழைப்பழ கடையில் விடுவாங்க. வணக்கம், நான் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் வந்து கடலூர் மாவட்டம் கோ சத்திரத்துலேருந்து வரோம் சார். உங்கள் பேர்? குணசேகர். எத்தனை வருஷமாக இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறீங்க? இங்கே 6 வருஷமாக பண்ணுறோம் சார். இந்த வாழைப்பழம்லாம் எப்படி எங்கேருந்து வருது உங்களுக்கு? இது வந்து ஆந்திராவிலேருந்து வருது. ஓ, ஆந்திராவிலேருந்து வருதா? அப்போலேருந்து வாழைப்பழம் மட்டும்தான்? ஆமாம். ஓ, எவ்வளோ ஒரு ஒரு கூறாக எப்படி இது? இது சீப்பு கணக்கில் ஏலம் விடுவோம். ஆ, 50 ரூபா 40 ரூபா சைஸுக்கு தகுந்த மாதிரி ஏலம். சரிண்ணா, இப்போ நீங்கள் 100 ரூபா சொல்லி அப்படியே கம்மி பண்ணி 30 ரூபாய்க்கு விற்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு கட்டுப்படியாகும்? அது சைஸுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். ஆ, 100 ரூபா சொல்லுவான், 50 ரூபாய்க்கு தகுந்த 50 ரூபாய்க்கு விற்போம், 40 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸ் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விற்றுப்போம். சூப்பர், வாழ்த்துக்கள். செமையாக ஏலம் விட்றீங்க, வாய்ஸும் செமையாக இருக்கு. சரி, நன்றிண்ணா. ஸோ மக்களே, இதோ பாருங்க, அடுத்தபடியாக ஃபைனல் அண்ட் எண்டிங்காக
எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு களைப்பாக இருக்கிறீங்களா? வாங்க அக்கா, உங்கள் பேருக்கா? சங்கீதா அக்கா. அக்கா இவங்கள்ட்ட ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வாரம் வாரம் வந்து இந்த முட்டை போண்டாக்காக வண்டி எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவேன். அதை பாருங்கள், முட்டை போண்டா. அந்த மாதிரி இவங்கள்ட்ட பஜ்ஜி, வடை, பகோடான்னு சொல்லிட்டு ஓன் ப்ரிப்ரேஷன் பின்னாடியே போடுறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியானது தான். பஜ்ஜிலாம் எவ்வளோக்கா? 6 ரூபா. பகோடா எவ்வளோ? 130 ரூபாயாம். வாங்க சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புவோம். என்ன நான் சாப்பிட போகிறேன்றதை பாருங்க. ஸோ மக்களே, அவ்வளோதான். இதோட நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் இருந்துச்சு. நிறைய திங்கிற பொருள் கூட இருக்குது. முட்டை போண்டா ஒரு கட்டு கட்டிட்டோம். முட்டை போண்டா, பஜ்ஜி கிச்சின்னு எல்லாமே 6 ரூபாதாங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. சிதம்பரத்தில் 12 ரூபா முட்டை போண்டா. இருந்தாலும் மறக்காமல் வாங்க வள்ளம்படுகை சந்தைக்கு. இன்னும் இவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஸ்வீட் அண்ட் சிம்பிளாக முடிச்சிடலாமே அப்படின்றதுனால முடிச்சாச்சு, முடிச்சிட்டோம். நாங்கள் வரக்குள்ள மணி கரெக்டாக 4:30. இப்போ மணியை திறந்துறீங்களா? கிட்டத்தட்ட 7 ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் நாங்கள் ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துருங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சூப்பரான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை, சீ தி நெக்ஸ்ட் வீடியோ.